காரு இந்த சைடு பஸ் வரும், ஒரு சைடு அடிச்சிருச்சு. நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகல. அதான் யாருக்கு எதுவும் ஆகலைங்கிறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோட கண்டினியூவில் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறேன். வண்டி வந்து வாபிளிங் ஆகுது. அதாவது வாபிளிங் ஆகுது எதனால், என்ன ரீசன்னாலலாம் வாபிளிங் ஆகுது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஒரு வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நான் ஸ்டாப் தமிழ் சேனல். நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் வீடியோ ஒரு 7.5 HP டீசல் புல்லட்டை ரிவ்யூ வந்து பண்ணியிருப்பேன். அதனோட வீடியோ வந்து இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மெயினாக டீசல் புல்லட் ஓரியண்டடாக நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். டீசல் புல்லட்டு ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் பண்ணது, சர்வீஸ் பண்ணது, தென் வந்துட்டு சோலோ ரைட், குரூப் ரைட், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ரைட் போனது எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோவாக இருக்குது. எல்லோருமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ என்ன பதிவு அப்படின்னா, நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி வண்டி வாபிளிங் ஆகிறத வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க, என்ன எதனால் எந்த ரீசன்னால் வண்டி வந்துட்டு வாபிளிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஓகே, வீடியோ பாருங்கள். அப்படியே இந்த இயற்கை சூழ்நிலையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் ஊரில் நெல் வந்துட்டு கரெக்டாக அறுவடைக்கு தயாராகிடுச்சு. மிஷினரிஸ்லாம் வந்து நினைக்கிறேன் 1 வீக்கில் பாருங்கள். ரைட் சைடு பாருங்கள் எந்தளவுக்கு, லெஃப்ட் சைடும் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே இந்த ரோடு வந்துட்டுங்க அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. நான் அப்படி இந்த ரோட்டில் போன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்ட்டு. அதான் இந்த ரோடு எங்கே இருக்குது அப்படின்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையத்து டு அத்தானி ரோடு அந்த மாதிரி ஏரியா. இது பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஷூட்டிங் பிளேசஸ் இந்த ரூட்லேயே இருக்குது. அதனால் இந்த இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும். நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் இந்த ஏரியாவில் வந்து நிறையா எடுப்பாங்க. அருமையாக இருக்குங்க. காலையில் இப்படி டீசல் புல்லட்டில் அப்படியே இந்த ரூட்டில் ரைட் போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. என்னவோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதிரி காலையில் இயர்லியாக ஒரு டிரைவ் போகிறோம், குடித்த வண்டியில் வந்து போகிறோம் அப்படின்னா ஒரு மென்டலி ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கிது. ஓகே, இந்த ஒரு 3 கிலோமீட்டர் காசாகட்டும், அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ கண்டிப்பாக போகலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அருமையாக இருக்குது ப்ளேஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இது வந்துட்டு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்துட்டு நல்லாயிருக்கும். கோபி செட்டிப்பாளையத்தில் இருக்கிறவங்க இந்த இடத்த காலையில் நேரத்தில் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரூட் அப்படிங்கிற. ரோடெல்லாம் நல்லா ஜம்முன்னு போட்டிருக்காங்க, பெரிய ப்ராடான ரோடு. இருந்தாலும் ஒரு டைம் வந்து இந்த ரோட்டில் வாக் பண்ணுறவங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நடந்து போகிறதுக்கெலாம் சூப்பரான இடம் இது. அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஆடியோ பதிவு வந்துட்டு கிளியராக இருக்கேன்னு தெரில. இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஆடியோ அதே மாதிரி தான், ஆடியோ கிளியர் இல்லை. அதனால்
மறுபடியும் டேக் பண்ணுற மாதிரி இது எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரோடு தான் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது வியூஸ். அப்படியே நெல் அறுக்கறதுக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க பாருங்கள் லேடிஸ்லாம். இத்தனை கதிர அதுக்கு அறுக்கிறதுக்கு கேமரா வந்து ஒரு லெஃப்ட் சைடு கொஞ்சம் பெண்டான காட்டி உங்களுக்கு வியூ வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மவுண்ட் வந்துட்டு சரியாக செட் ஆகலை அதனால் இப்படி இருக்குது. ஓகே, மெயினான டாபிக் வருவோம். வண்டி வந்து வாபிளிங் ஆகிறது எதனால் அப்படின்னா மூணு ரீசன்னால ஆகும். வாபிளிங் ஆகிட்டு போது ஒரு ஒரு கையில் நம்ம வண்டியை சார்ஜ் பண்ணாலும் இப்படி ஆடு ஜெர்க்காகி ஜெர்க்காகி போகும். அது எதனால் அப்படின்னா மூணு ரீசன். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெட் பால் ரெஸ்ட்டு. பால் ரெஸ்ட்டு வந்துட்டு ப்ராப்பராக இல்லை இல்லை சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வண்டி வந்து ஷேக்கிங் ஆகும், வண்டி வாபிளிங் ஆகும். ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்க் கம்ப்ளைண்ட்டு. ஃபோர்க் வந்துட்டு ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் இல்லை ஆயில் சீல் போயிடுச்சு அந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு வண்டி வாபிளிங் ஆகும். மூணாவது வந்துட்டு டயர் வந்து ப்ராப்பராக ஃபிட்டாக இல்லை, எட்ஜஸ் வந்துட்டு கரெக்டாக உட்கோரல அப்படின்னாலும் உங்களுக்கு வண்டி வந்து வாபிளிங் ஆகும். இந்த மெயினான இந்த மூணு ரீசன்னால தான் உங்களுக்கு வந்துட்டு மெயினாக ப்ராப்ளம் ஆகுறது. ரைட் சைடு பாருங்க, அப்படியே நெல்லெல்லாம் விளைஞ்சு அப்படியே நிற்கிது. கொஞ்சம் வண்டி இப்படி போட்டு இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்பவுமே இந்த என்னோடய ஃபேவரட் பிளேஸு. அந்தன ஒரு ரெண்டு நிமிஷமாக நின்றுட்டு போயிடுவேன். என்னோடய வண்டி டயர் பார்த்துட்டிங்கன்னா ஒன் சைடு தேஞ்சிருக்கு, இந்த சைடு தேஞ்சிருக்கு, இந்த சைடு பட்டன் இல்லை. இது மெயினாக எதனால் வருதுன்னா இந்த ஃபோர்க் பிரச்சனையினால தான் வரும். ஒரு சைடு ஃபோர்க் வந்துட்டு லேட்டஸ்ட் ஃபோர்க் போட்டிருக்கேன், சரியாக ஃபிட்டாக இல்லை. அந்த ரீசனோட தான் ஒரு சைடு தேயுது. மூணு ரீசன் தான் மெயினாக டீசல் புல்லட்டில் ப்ராப்ளிங் ஆகிற ப்ராப்ளம் வந்துட்டு க்ரியேட் ஆகிறது. ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குது ஏரியா. ஃபஸ்ட் திங் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு இது சொன்னேன், அந்த மூணுமே எனக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஹெட் பால் ரெஸ்ட்டு, ஃபோர்க்கு, டயர். ஹெட் பால் ரெஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வாபிளிங் வந்துட்டு அந்த வண்டியில் நடக்காது. ஹெட் பால் ரெஸ்ட் வந்துட்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வண்டி வந்துட்டு வாபிளிங் ஆகும். நான் சொல்கிறது வாபிளிங் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒன் சைடு இழுக்கிறது வந்து நிறையா ரீசன்னால் ஆகும். சைடு பெட்டு வண்டி தான் சில டைம் இழுக்கும், சென்டர் பெட்டு வண்டிலேயும் சில டைம் வந்து கிளச் அசம்பிளி வந்து ஹெவியாக இருக்குது, ஃப்ளைவீல் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் இழுக்கும். செல்ஃப் மோட்டர் ஃபிட் பண்ணி சைடு பெட்டில் ஃபில் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சைடு இழுக்கும். இல்லை ஃப்ரேம் பெண்டாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு சைடு இழுக்கும். இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. பட் வந்துட்டு நான் இப்போ சொன்னது வந்து வண்டி வந்து கையை விட்டால் அப்படியே ஆடக்கூடாது, ஜக் ஆகாமல் போகிறதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒன் சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன கிளச் அசம்பிளி ஹெவியாக போட்டிருப்பாங்க, இல்லை ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃப்ளைவீல் போட்டு ரிங்ஸ் போட்டு ஹெவியாக இருக்கும். பொசிஷனிங்லாம் கொஞ்சம் ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக போட்டிருப்பாங்க, கொஞ்சம் ஒரு சைடு வெயிட் இழுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஃப்ரேம் பண்ணு கீழே வண்டி போட்டு ஃப்ரேம் பண்ணா இருந்ததுனாலும் வந்து ஒரு சைடு வண்டி இழுக்கும். அது வந்துட்டு ப்ராப்பராக எதிர்பார்க்க முடியாது. கையை விட்டால் ஸ்ட்ரைட்டாக போகுது அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கையை விட்டால் போகும்.
இடம் பாருங்க சூப்பராக இருக்குது. ஓகே இவ்வளோதான் உங்களுக்கு வாபலிங் ஆறுல இந்த மூணு டைப்பு செக் பண்ணி பாருங்கள். வண்டி வந்துட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வாபலிங் ஆகாமல் போகும். ஓகே என் வண்டி ஒத்த கையில் எவ்வளோ ஸ்பீடு போனாலும் அவ்வளோ வாபலிங் ஆகாது. சில வண்டி ஒத்த கையில் நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா வாபலிங் ஃபீல் ஆகும், ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சில டைம் வந்துட்டு ரெட்டை கை விட்டால் வாபலிங் இருக்காது. நான் அவர் கேரளா வீரரோட வண்டியை ஓட்டி பார்க்கும்போது ஒரு கையில் வண்டி ஓட்டும்போது வாபலிங்காக இருந்துச்சு. போகுது டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு போகிறாங்க கேமரா யூஸ் பண்ணுறவங்கள. ஓகே ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு தகவலாக இருந்திருக்கும். என்னோடய ஸ்பாட்டு முடிஞ்சுது, அதனால் சூப்பராக என்ஜாய்வல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து அவங்க கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போகலான்ட்டுருக்கேன். அதே மாதிரி ரைட் போகிறத வீடியோவும் நான் அப்லோட் பண்ணலான்ட்டுருக்கேன். என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.